சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ரூபாய் 15,625 ஐ 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை. இங்கே பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறைனா எத்தனை, 3 மாதம் சரிங்களா, 3 மாதம். அப்போ இங்கே 9 மாதம் இருக்குன்னா 3 தடவை நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன, அது 4 ஆல் அடித்து கொடுத்துணும் வட்டி வீதத்தை. வட்டி வீதம் எவ்வளோ வரும் அப்படின்னா 4% வரும். ஏன்னா காலாண்டுன்னு என்ன, அது 4 ஆள் அடிச்சு கொடுக்கணும், ஆண்டு வட்டி கொடுத்துருக்கிறதுனால. ஸோ அப்போ காலாண்டுக்கு 4% வட்டி அப்படின்னு பார்த்துக்கோங்க. 3 தடவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா 3 மாதம் 3 மாதமாக வரும், மொத்தம் 9 மாதம் இருக்கிறதுனால 3 தடவை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இதில் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருக்குது சரிங்களா. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து தனி வட்டியை நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா தனி வட்டி எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரிங்களா. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 47 இருக்குது, இங்கே 48 இருக்குது, இங்கே 50, 51 எல்லாமே ரொம்ப க்ளோஸ். அப்போ நீங்கள் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலாவில் போகிறது தான் பெஸ்ட்டு. எல்லாமே அடிபடுற நம்பராக தான் கொடுப்பாங்க. ஸோ கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் n. ஸோ பி என்னது, 15,625. ஸோ 15,625 இன்ட்டு 1+R, ஆர் வந்து எவ்வளவு, 4% divided by 100 whole power n. என்ன என்னது அப்படின்னா எத்தனை தடவை நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும், 3 மாதம் 3 தடவை சரிங்களா. அப்போ எத்தனை, 3. என் சீக்வல் என்னது அப்படின்னா 3. வட்டி காலாண்டுக்கு ஒரு முறைனா 3 மாதத்துக்கு 1 தடவை வட்டி கண்டுபிடிப்போம், மொத்தம் 9 மாதம் இருக்குது. அப்போ நமக்கு எத்தனை தடவை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும்னா 3 தடவை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். சரி, 15,625 இன்ட்டு இதை அடித்து கொடுத்தோம்னா 1 கீழே என்ன வரும், 25. குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 25+1 26/25³ சரிங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 25³ தான் என்னது அப்படின்னா 15,625. ஸோ அப்போ இந்த 15,625 இந்த 25³ நம்ம அடிச்சிடலாம். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா 26³ சரிங்களா. ஸோ அப்போ இந்த 26³ தான் என்னது அப்படின்னா அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய தொகையாக இருக்க போகுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மொத்த தொகை, வட்டியும் அசலும் சேர்ந்த தொகை தான் இந்த 26³. எப்பயுமே 6³ முடியுதுன்னா கடைசியில் என்ன வரும் அப்படின்னா 6 தான் வரும் சரிங்களா. இங்கே எல்லாத்துலேயுமே என்ன டிஜிட் வந்திருக்குன்னா வேறு வேறு டிஜிட் தான் வந்திருக்கு, லாஸ்ட் டிஜிட். அப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா 26³ கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்காமல் கடைசி டிஜிட்டை வச்சு செய்வோம். ஸோ இப்போ மொத்த தொகையில் கடைசி டிஜிட் என்னது அப்படின்னா 6, அசலில் கடைசி டிஜிட் என்னது 5. ஸோ அப்போ எப்பயுமே என்ன பண்ணுவோம், மொத்த தொகையிலேருந்து அசலை கழிப்போம். ஸோ அப்போ 6லேருந்து 5 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், 1. ஸோ அப்போ ஆன்சரில் 1 அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷனில் வந்திருக்கு, ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். அஞ்சு பை 6 மற்றும் 5/9 கூட்டலில் இருந்து 5/8 கழித்தால் கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்னது, சாதாரண பின்ன கூட்டல் பின்ன கழித்தல் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது.
ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6, 9, 8 மீச்சிமா கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா கீழே அவங்களே கொடுத்துட்டாங்க, எல்லாத்துலேயுமே 72 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்க போகுது அப்படின்னா 72 தான் இருக்க போகுது. ஸோ தொகுதி மட்டும் நம்ம செஞ்சால் போதும். ஸோ இப்போ 6 எதை பெருக்கனா 72 வரும், 6 12 72. ஸோ அப்போ 5 என்ன பண்ணணும், 12 பெருக்கணும். அப்போ 5 12 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு, 5 12 60. அடுத்து ப்ளஸ், ஏன்னா இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். அடுத்து 9 98 72. ஸோ அப்போ இங்கே 8 பெருக்குங்க, 8 5 40. அடுத்து என்ன பண்ணணும், 5 8 கழிக்கணும். ஸோ அப்போ இந்த 8 இடம் என்ன பெருக்கிடுவீங்க, 9 பெருக்கியிருப்பீங்க, மேலேயும் 9 பெருக்குங்க. ஸோ மேலே 9 பெருக்கணும்னா 45. ஸோ 60 40 100, 100 45 போச்சுன்னா எவ்வளவு, 55. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 55 72. ஸோ 55 72 ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க, அதுதான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஈக்குவல் டு 81 × 12. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வகுத்தலில் இருக்குது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கிட்டு கொண்டுட்டு போயிடலாம். 39852 √xன்னு வச்சுக்கிறோம். இங்கே வந்து 81 × 12 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம அடித்து கொடுக்க முடியும்னா அடித்து கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 அடித்து கொடுக்கலாம். 9 அடித்து கொடுத்தோம்னா இது 9 9 81. ஏன்னா கண்டிப்பாக அடிபடும், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே முழு எண்களாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே அடிபடும், அதனால் தைரியமாக நீங்கள் அடிச்சு கொடுங்க. ஸோ இங்கே 9 அடிக்கிறோம், இங்கேயும் 9 அடிப்போம். 9 4 36, மீதி எவ்வளவு, 3, மறுபடியும் 38. 9 4 36, மீதி 2, 25. 25 எத்தனை இருக்குது அப்படின்னா 2, 9 18, மீதி எவ்வளவு அப்படின்னா 7. 72 9 8 72, 8. மறுபடியும் 9 அடிப்போம். 9 அடித்தோம் அப்படின்னா எவ்வளவு, இதில் வந்து 9 4 36, மீதி வந்து எவ்வளவு அப்படின்னா 8. 82 9 9 81, மீதி 1, 9 18. ஸோ இதை 12 அப்படியே அடிச்சு கொடுங்க. 12 4 48, மீதி 1, 1 12 12 41 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ √x = என்ன வந்திருக்கு அப்படின்னா √x = 41. ஏன்னா இந்த √x எங்கிட்டு பெருக்கிறேன், 41 இங்கே இருக்குது. ஸோ அப்போ x = என்னது, 41 ஸ்கொயர்ட். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 41 ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் போட்டக்கூடாது. ஏன்னா அது வந்து என்னது, √x. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கேள்விக்குரிய என்னது, உள்ளுக்கே இருக்க நம்பர் என்ன வரணும், எக்ஸு. எக்ஸோட மதிப்பு என்னது, 41 ஸ்கொயர்டு. சரிங்களா? ஸோ அப்போ 41 ஸ்கொயர்டு பண்ணி போடுறது தான் ஆன்சரு. ஸோ அப்போ 41 ஸ்கொயர்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1 ஸ்கொயர்ட் பண்ணால் 1 தான் முடியணும். ஸோ ஆப்ஷனில் 1 தான் 1 முடிஞ்சிருக்கு. ஸோ 43 இருக்க சான்ஸ் இல்லை, அதை அடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதை இருக்கலாம் அப்படின்னா இந்த சி அல்லது பி இருக்கலாம். ஸோ அதில் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 1 ஸ்கொயர்னு வந்திருக்கு. 1 ஸ்கொயர்னா என்ன தான் முடியணும், 1 தான் முடியணும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி, 1681. a = b = b = 7 = c = 8 எனில் a + b + c / a கண்டுபிடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏவோட மதிப்பு 5 எடுத்துக்கோங்க, பியோட மதிப்பு 7, சியோட மதிப்பு 8 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அதை அப்படியே இங்கே பிரதிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஏக்கு பதிலாக 5 ப்ளஸ் பிக்கு பதிலாக 7 ப்ளஸ் சிக்கு பதிலாக 8 ஏக்கு பதிலாக என்னது, 5. மொத்தமாக கூட்டினோம்னா எவ்வளவு, 8 7 15, 20/5. 20/5 எவ்வளவு, 4. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இதில் வந்து நான்காவது விகிதத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபோர்த்து ப்ரொபோஷனல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோர்த்து ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கிறத நமக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம் 4, 4, 16 அடுத்து வந்து 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து நாலாவது ப்ரொபோஷன் எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் பெருக்குனா இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ 4 × x = 16 × 7 ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். 4 × 16 அப்போ x = எவ்வளோ வருது? 28. ஸோ அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா x = 28. நான்காவது விகிதம் என்னது அப்படின்னா 28. சுபா என்பவர் 2 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறார் எனில் அதே வேகத்தில் சென்றால் 12 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் கடந்து இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. 2 மணி நேரத்துலாம் 35 போயிருக்காங்க. ஸோ 12 மணி நேரம், ஸோ அப்போ 2 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் போயிருக்காங்க 2 ஹவர்ஸில். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, 12 மணி நேரத்தில். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா நேர்மாறல் தான். ஸோ அப்போ இங்கே எதால் பெருக்கியிருக்காங்க, 6 பெருக்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதையும் என்ன பண்ணிட வேண்டியதான், 6 பெருக்க வேண்டியதான். 6 × 5 = 30, மீதி 3, 6 × 3 = 18, 21. இப்போ 210 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க 210 கிலோமீட்டர். ஸோ அப்போ 2 மணி நேரத்தில் 35 போனால் 12 மணி நேரத்தில் என்ன பண்ணுவோம், 210 கிலோமீட்டர் போவோம். சாய் சதுரத்தின் பரப்பளவு காண உதவும் சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1/2 × d1 × d2 சதுர அலகுகள் தான் என்னது அப்படின்னா சாய் சதுரத்தின் பரப்பளவு காண பயன்படுத்தக்கூடிய சூத்திரம். 1/2 × d1 × d2 மீப்போவா அப்படின்னு சொல்லிட்டு பின்ன எண்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேலே தொகுதிக்கு என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிக்கணும். இப்போ HCF கேட்டிருக்காங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு HCF, கீழே இருக்கக்கூடியதுக்கு என்ன பண்ணணும், LCM கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ HCF மேலே கண்டுபிடிக்கலாம். இப்போ மேலே வந்து சின்ன நம்பர் மீப்போவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், வந்திருக்கிறதுலே சின்ன நம்பர், இங்கே 1 நம்பர் வந்துருச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக மீப்போவா என்னவாக தான் இருக்க முடியும், 1 தான் இருக்க முடியும், ஏன்னா அதோட சின்ன நம்பர் கிடையாது. ஸோ அப்போ 1 தான் என்னது அப்படின்னா மேலே வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து எல்சியம். எல்சியம்ல என்ன சொல்லியிருக்கோம், கொடுக்கப்பட்ட எண்களே மிகப்பெரிய எண், கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் மிகப்பெரிய எண் 12 அல்லது அதை விட மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எதெல்லாம் வர முடியாது, ஏ வர முடியாது, பி வர முடியாது, மீதி என்ன தான் இருக்குது, டி 1 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 1/120. ஃபஸ்ட்டு 2 தொடர் வரிசைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றில் முதல் வரிசை முழுமை பெற்றுவிட்டது. அடுத்து வந்து சி என்ற இடத்தில் வரும் எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சி கீழே 2 தொடர் வரிசையில் 1 தான் கொடுத்துருக்காங்க, அடுத்து எதுவுமே கொடுக்கல. சிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறதுல என்ன கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே வேரி ஆகுது, சரிங்களா. இங்கே 8 இருக்கா, அடுத்து 584, அடுத்து 143, இப்படி என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப வேரி ஆகுது, சரிங்களா. ஸோ அப்போ இதில் என்ன ரிலேஷன் அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு ரிலேஷன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிலேஷன் இருக்குது.
மேலே இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டினா என்ன வருது அப்படின்னா 8 அப்படின்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி அப்போ கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா 7 வரணும். ஏன்னா இங்கே 43 தானே கொடுத்துருக்காங்க ஒரே நம்பர். ஸோ அப்போ கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா 7 வரணும். ஸோ அந்த ஒரு முடிவுக்கு தான் வரலாம். ஏன்னா இங்கே 8 வருதா, இங்கே கூட்டுங்க 5 9 9 8 17 17 ஒன்றையும் இலையும் கூட்டினா என்ன வரும் 8 வரும். ஸோ இதை கூட்டினீங்கன்னா என்னது 8, இதை கூட்டினீங்கன்னா 6 13 17 17 கூட்டினீங்கன்னா என்ன வரும் 8. ஸோ இதை கூட்டினா 8, அடுத்து 6 9 9 8 17 17 கூட்டினீங்கன்னா என்னது 1 7 8 அப்படின்னு வருது சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அல்லது என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும் சரிங்களா. இந்த ரெண்டு நம்பர் இதெல்லாம் கூட்டினா என்ன வருது, இதை கூட்டினீங்கன்னா 17 வந்துச்சு, இதை கூட்டினீங்க 17 வந்துச்சு, இதை கூட்டினீங்க 17 வந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கூட்டினீங்க 8 அவ்வளோதான் சரிங்களா. இங்கே கூட்டினீங்க 8, ஸோ அடுத்து இங்கே கூட்டினீங்க 8 அப்படியே வருது சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 3 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே மாற்றி மாற்றி வரணும் அப்படின்னா ஸோ இதுக்கடுத்து எது வரும் பி வரும், பிக்கு அடுத்து என்ன வரும் டி வரும் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய நம்பர் கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா 7 தான் வரணும். ஆனால் எல்லாமே கூட்டினா என்ன தான் வரணும் அப்படின்னா 7 தான் வரணும். ஸோ அப்போ இங்கே 7 வர்ற மாதிரி கூட்டுற நம்பர் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏ கூட்டினா 6 தான் வருது கிடையாது. ஸோ இதை கூட்டிங்கன்னா 15 15 6. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதை கூட்டி பாருங்கள் 9 9 7 16 அதை கூட்டினீங்கன்னா என்ன வருது 7 வருது. ஸோ அப்போ இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இது ஒன்று இருக்கலாம், அடுத்து இதையும் கூட்டினா 7 வருது. ஸோ இப்போ இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போ மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் இங்கே கூட தான் இருக்குது. ஸோ அப்போ சீலையும் இங்கே இருக்கிற நம்பரை விட கூட இருக்கணும். 467 விட கூட இருக்கிற நம்பர் என்னது தான் 502 தான். ஸோ அப்போ 502 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது வேறு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே நீங்கள் போட்டு குழப்பாமல் 8 எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னா 35 கூடியிருக்கு. 8 விட இது வந்து எவ்வளோ கூட இருக்குது 35 கூட இருக்குது. ஸோ அப்போ 467 விட 35 கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா எவ்வளவு 502. ஸோ வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 9.8³ - 6.8³ / 9.8² + 9.8 × 6.8 9.8² + 6.8 × 6.8 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே நேம் பண்ணிடுங்க. இது ஏ இது பி. ஸோ அப்படியே எல்லா இடத்துலையும் 9.8 வர்றதெல்லாம் ஏ, 6.8 வர்றதெல்லாம் பி போடுங்க. ஸோ அப்போ இதை போட்டிங்கன்னா இது என்னது ஏ க்யூப், இது என்னது பி க்யூப். இங்கே வந்து ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் சரிங்களா. ஸோ அப்போ இது என்னது ஃபார்முலா, மேலே ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப், கீழே வந்து ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. நமக்கு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்புக்கு ஃபார்முலா தெரியும், என்னது ஏ மைனஸ் பி இன்ட்டு கீழே இருக்கிறது ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு டிவைடட் பை கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்புக்கு பதிலாக ஃபார்முலாவை நான் இங்கே எழுதிட்டேன், கீழே இருக்கிறத அப்படியே எழுதுங்க ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம். ஸோ அப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கனா எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஏ மைனஸ் பி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க 9.8. ஸோ 9.8 ல் 6.8 போச்சுன்னா எவ்வளவு 3. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்.